எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரூபீஸ் கிரியேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள்ளங்கி மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி மிளகு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம், மிளகு, மசாலாத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், பூண்டு, உப்பு, வெங்காயம், தக்காளி சாறு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சு முள்ளங்கியை வதக்கிக்கலாம். கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து அதில் மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பாதி பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம், பாதி பூண்டு குழம்புக்கு வேணும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண்பானை சட்டி எடுத்துட்டு அதில் வதக்கின முள்ளங்கியே சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இப்போது சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்த தக்காளி சாறையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு மசாலாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வச்சுருந்த குழம்பை அதில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிட்டோன்னே அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம சளிக்கு வாய்வு தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கிட்ட இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் இது நீக்கிடும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இதில் மிளகு பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நம்ம வாய்வு தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முள்ளங்கியை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு கூட சாப்பிடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக சாம்பார் கூட்டு அப்படி தான் பண்ணுவோம் முள்ளங்கியில், ஆனால் இந்த மாதிரி மிளகு குழம்புல செஞ்சு பாருங்கள். கன்ஃபார்மாக நீங்களே வந்து திரும்பி திரும்பி செய்ய ஆசைப்படுவீங்க. ஸோ செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு ரூபீஸ் கிரியேஷன் சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.